ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உமாஸ் ஹெல்த்தி கிச்சன் இன்றைக்கி நாம் டேஸ்டியான நாட்டுக்கோழி குழம்பு செய்கிறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வில் கடாய் வச்சுக்கோங்க கடாய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கோங்க மிளகு ஆட் பண்ணிட்டு அதை நல்லா வறுத்துக்கோங்க நம்ம இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்புக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா தான் யூஸ் பண்ண போகிறோம் அதனால் குழம்பு நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மிளகு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க மிளகு நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் சீரகம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நான் சொல்கிற மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் ஆட் பண்ணி பண்ணுங்கள் அப்படின்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சீரகம் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வறுத்துக்கோங்க நம்மளுக்கு மிளகு சீரகம் இல்லாமல் இம்யூனிட்டி பூஸ்டர் தான் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இப்போ சீரகம் வறுத்து எடுத்ததுக்கப்புறம் பெருஞ்சீரகம் ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க பெருஞ்சீரகம் குழம்புக்கு நல்ல ஸ்மெல் கொடுக்கும் அதோட நம்ம ஜீரண சக்திக்கும் ரொம்ப நல்லது அதோடய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வருத்தா போதும் இப்போ மல்லி விதை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே வறுக்கிறப்ப ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சே வருங்க கருக விட்டுறாதீங்க அப்புறம் நம்மளுக்கு ஸ்மெல்லும் நல்லா இருக்காது டேஸ்ட்டும் நல்லா இருக்காது இப்போ மல்லி விதை நல்லா வறுத்தெடுத்தாச்சு மல்லி விதை நல்லா வறுத்தெடுத்ததுக்கப்புறம் பட்டை கல்பாசி லவங்கம் ஏலக்காய் அண்ணாச்சி பூ இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நல்லா வறுத்துக்கோங்க இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி மசாலா பொடி அரைக்கிறதுனால நம்மளுக்கு தனியாக கரம் மசாலா வாங்கி போடணுன்ற அவசியம் இல்லை இதுலேயே அந்த ஸ்மெல் எல்லாமே நம்மளுக்கு நல்லா கிடச்சிரும் இப்போ மிளகாய் வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க நான் காஷ்மீரி மிளகாய் வத்தல் நார்மல் மிளகாய் வத்தல் ரெண்டும் சேர்ந்து ஆட் பண்ணியிருக்கேன் காஷ்மீரி மிளகாய் வத்தல் வந்து நம்மளுக்கு காரம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் குழம்புக்கு நல்ல கலர் கொடுக்கும் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணான்னா நார்மல் மிளகாய் வத்தல் மட்டுமே ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா சூடு தண்ணியை வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க குறை குறைன்னு அரைக்காமல் நல்லா ரொம்ப நைஸாக அரைச்சிக்கோங்க தான் குழம்புக்கு நல்லாயிருக்கும் இப்போ நூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயத்தை மிக்சி ஜாரில் ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்கோங்க மையாக அரைச்சிடாதீங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நான் ஒரு தக்காளி தான் யூஸ் பண்ண போகிறேன் இப்போ நம்ம குக்கரில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எப்போயுமே நான்வெஜ்ஜுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் அப்புடின்னா தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை பெருஞ்சீரகம் லவங்கம் போட்டு தாளிச்சிக்கோங்க இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயத்தை நல்லா எண்ணெயோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க சின்ன வெங்காயம் நல்லா வதங்குற வரை வதக்கி விட்டுக்கோங்க இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் தக்காளி ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வெங்காயம் ரெண்டையும் நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நாட்டுக்கோழியே ஆட் பண்ணிக்கலாம் நான் நாட்டுக்கோழி ஒரு கிலோ எடுத்திருக்கேன் அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அது நல்லா வெங்காயம் தக்காளியோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா இந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் வந்து குறஞ்சது வதக்கி விடுங்க அப்புறம் தான் அது நல்லா மிக்ஸ் ஆகும் இப்போ மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா பொடியிலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு கிலோ நாட்டுக்கோழி யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் நீங்கள் அதுக்கு தக்கான மசாலா பொடி யூஸ் பண்ணிக்கோங்க நான் இந்த நான்வெஜ் மசாலா பொடி ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அது எப்படி செய்கிறதுன்ற லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த மசாலா பொடியை ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சிக்கனில் இருக்கிற தண்ணியே போதும் அது நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா மசாலா வந்து சிக்கனோட மிக்ஸ் ஆகணும் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த டைமில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுக்கோங்க அஞ்சு விசில் வர்ற வர வெயிட் பண்ணுங்க இப்போ நம்மளுக்கு அஞ்சு விசில் வந்துருச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரில் ப்ரெஷர் போயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் குழம்பு எவ்வளோ நல்லா ரெடியாக இருக்குன்னு பார்க்குறதுக்கே இப்போவே சாப்பிட்ணும் போல் இருக்கு இல்லையா அந்தளவுக்கு க கலரும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம இப்படியே கூட சாப்பிட்லாம் ஆனால் இதோட தேங்காய் அரைச்சி ஊற்றி சாப்பிட்டா இன்னும் நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கனும் நல்லா வெந்துருச்சு நம்மளுக்கு குழம்பு நல்லா ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ இதை நம்ம இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நம்ம ஆல்ரெடி நிறையா எண்ணெய் இருக்கிறதுனால தனியாக எண்ணெய் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை இப்போ இந்த குழம்பை ஊற்றிட்டு தேங்காய் முந்திரி பருப்பு போட்டு நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க தண்ணியாக அரைக்காமல் நல்லா கெட்டியாக அரைச்சிட்டு அதை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதோட தேங்காவோட பச்சை வாசனை போகிற வர ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்க இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் குழம்பு எவ்வளோ நல்லா ரெடி ஆகிடுச்சின்னு கொஞ்சமாக கொத்தமல்லி தலை மேலே தூவி விட்டுக்கோங்க இப்போ நம்மளுக்கு டேஸ்டியான நாட்டுக்கோழி குழம்பு ரெடியாயிடுச்சி கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் க்ளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்